ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஷ்டி கிரியேஷன்ஸ் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் ஓகேங்களா இன்றைக்கி நாம் நிறையா டாபிக்ஸ் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரிங் சைஸை எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முக்கியமான கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ ரிங் சைஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து நான் வந்து ஸ்கேல் வச்சு சென்டராக வந்து அளந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னால் யாருமே வந்து சென்டராக வச்சு ப்ளேஸ் பண்ணி அளக்க மாட்டேங்கிறாங்க உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஓகேங்களா ஸோ அதனால் வந்துட்டு இன்னொரு மெத்தட் நான் சொல்லித்தரேன் ஓகேங்களா பாருங்கள் இதை இதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏ ஃபோர் ஷீட் எடுத்துக்கோங்க ஏ ஃபோர் ஷீட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணணும் ஓகேங்களா இப்போ நான் கட் பண்ணி கட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்ட்ரிப்பாட்டை சின்னதாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும் ஓகேங்களா இப்படி நீங்கள் வந்து ஏ ஃபோர் ஷீட் இல்லாட்டியும் வேறு ஏதாவது பேப்பர் இருந்தாலும் சரி கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அந்த பேப்பர் வந்து மடங்கக்கூடாது அட்டை மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸ்ட்ரிப்புங்கிறது ஏ ஃபோர் ஷீட்டோட நான் கட் பண்ணியிருக்கிற அந்த இது தான் சொல்கிறேன் ஓகேங்களா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உங்களோட மோதிர விரல் மோதிர விரலில் பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சு அளந்திங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அதோடய சைஸ் வந்து மாறுது ஓகேங்களா ஏன்னா சில பேருத்துக்கு இந்த முட்டி வந்து பெருசாக இருக்கா அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த முட்டி கிட்டே வச்சாலுங்க இந்த மாதிரி முட்டி கிட்ட வச்சு இப்படி டைட்டாக பிடிச்சுக்கணும் ஓகேங்களா அந்த மாதிரி வந்து லூஸ் ஆக கூடாமல் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு கொஞ்சம் மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு வைக்கிறோம்லங்க அது வந்து கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருக்கணும் ஏன்னா நம்ம அப்போ தான் சைஸை வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ண முடியும் இந்த மாதிரி ஓகேங்களா இந்த மாதிரி வச்சுட்டு அந்த இடத்துல நீங்கள் வந்து மார்க் பண்ணணும் ஓகேங்களா ஏதோ ஒரு பென் எடுத்துக்கோங்க பென் எடுத்துட்டு பென்னோ பென்சிலோ எதாக இருந்தாலும் சரி எடுத்துகிட்டு அந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு உங்களோட சைஸ் இதுதான் ஓகேங்களா சைஸை வந்து மார்க் பண்ணிக்கிறீங்க மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிறீங்க ஓகேங்களா ஸ்கேல் எடுத்து அதில் அந்த மெஷர்மெண்ட்டை வந்து அளக்கணும் மெஷர்மெண்ட்டை வந்து மில்லி மீட்டரில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணணும் எப்படின்னா ஒரு சென்டிமீட்டர்னால் உங்களுக்கு பத்து மில்லி மீட்டர் ஓகேங்களா அப்போ அதை அந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் மெஷர் பண்ணணும் மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் கிடைக்கிது எம்எம் கணக்கில் என்ன கிடைக்குது ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ்டி இல்லை ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி செவன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் கிடைக்குது ஓகேங்களா என்னோட சைஸ் வந்துட்டு ஃபிஃப்டி ஃபைவ் அப்படிங்கிற எம்எம்மில் வந்து நம்ம மெஷர் பண்ணிட்டோம் ஓகேங்களா அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த மெஷர்மெண்ட்டை வந்துட்டு நான் வந்து ஒரு ராட் வச்சுருக்கேன் ஓகேங்களா அந்த ராடில் வந்துட்டு அதில் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களா பாருங்க இந்த நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்துட்டு கடையில் வந்துட்டு இருந்தால் வச்சுருப்பாங்க வீட்டில் நிறைய பேர் இதெல்லாம் வாங்கி வைக்க முடியாது ஓகேங்களா உங்களோட மெஷர்மெண்ட் வந்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் எந்த இடத்துல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் நம்பரில் வருது இப்போ ஒரு ரிங் எடுத்துறேன் அந்த நான் வந்து ஃபிஃப்டீன் சைஸ் ரிங் எடுத்து நான் அதில் போட்டு காட்டுறேன் பாருங்க ஓகேங்களா கரெக்டாக இருக்குங்களா இப்போ வந்து ஃபிஃப்டின்னு கேட்டால் ஃபிஃப்டி ஃபைவ் வருது அப்போ நான் மெஷர் பண்ணது வந்து ஃபிஃப்டி ஃபைவ் மில்லி மீட்டர் ஓகேங்களா இப்போ என்னோட ரிங் வருங்க என்னோட வரலுக்கு எவ்வளோ கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஓகேங்களா இதை வந்துட்டு ரிங் சைஸ் எப்படி ஃபைன் பண்ணுறாங்கிறத நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் எங்கிட்ட ரிங் கேட்குறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரிப்பை வச்சு உங்கள் முட்டி செக் பண்ணிட்டு அது எத்தனை வந்து மில்லி வருதுன்னு செக் பண்ணி சொல்லுங்கள் இப்படி நான் ஸ்கேலை வச்சு அளக்க சொன்னால் எல்லாரும் சென்டர் இல்லாமல் அங்கேயும் அளக்குறீங்க அது வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக வந்து வரமாட்டேங்குது சைஸு அப்போ என்ன ஆகுதுன்னா ஒன்று ஒன்று சிறுசாகவோ இல்லை பெருசாகவோ போயிடுது ஸோ அதனால் வந்து நான் இப்போ இப்போ ஒரு உங்களுக்கு டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்குறேன் ஓகேங்களா இப்போ நீங்கள் வந்து அதில் மில்லி மீட்டர் கணக்கு பண்ணி சொன்னீங்கன்னா அந்த மில்லி வந்து அந்த ராடில் எந்த இடத்துல நிற்கிதோ அப்போ அது வந்து உங்களோட சைஸ் ஓகேங்களா இப்போ எனக்கு வந்து ஃபிஃப்டீன் நம்பர் சைஸ் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகேங்களா அதே மாதிரி நீங்களும் உங்களோட சைஸஸ் வந்து இந்த மாதிரி மெஷர் பண்ணி சொன்னீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம்